வெல்கம் டு சூச்சா கார்னர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு புட்டு பண்ண போகிறோம். இந்த புட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது, எல்லோரும் சாப்பிடலாம், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவில் எப்போவுமே சப்பாத்தி தோசைன்னு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் வறுத்தெடுத்து வச்சுருக்கிறேன். சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாவு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வறுத்து பண்ணுங்கள் ஒரு 2-3 நிமிஷம், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கையில் பிடிச்சா உருண்டையாக இருக்கணும், இப்படி உடைச்சா உடையிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இதை கரெக்டான பக்குவோம். இப்போ நான் இதை வந்து புட்டு பாத்திரத்தில் ஆவியில் வைக்கலை, இட்லி பாத்திரத்தில் துணி விரித்து வேக வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேகணும், வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வரணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, எடுத்து பவுல் மாற்றிருக்கேன். இப்போ இதில் துருவின தேங்காய் 1 கப், உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன், அது உங்கள் சுகருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் பொடி வந்து சர்க்கரை கூட பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் 1-2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அங்கே கோதுமை புட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஹெல்தியானதும் கூட. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.